புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி பெருந்தொற்று நோயை தடுக்கக்கூடிய முறைகள் பற்றி நிறைய நம்ம விவாதித்தோம் இன்றைக்கு பெருந்தொற்றிலிருந்து மீண்ட பிறகு அந்த பெருந்தொற்றினால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகள் என்னவாக இருக்கிறது அந்த பக்க விளைவுகளை குறைக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதை நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியாக பார்ப்போம் இன்றைக்கு முதல்ல பெருந்தொற்று நோய் முழுமையாக நம்ம உடலை விட்டு நீங்கிய பிறகு நமக்கு ஏற்படுகின்ற பத்து வகையான பக்க விளைவுகள் இன்றைக்கு மருத்துவ உலகத்தால் ஆய்வறிக்கைகளாக நமக்கு அளிக்கப்பட்டு வரதை பார்க்குறோம் முதலாவது பக்க விளைவு நுரையீரல் மண்டலத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் ஆரோக்கியமாக இருந்த நுரையீரல் கூட பெருந்தொற்றுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு விடுறதை நம்ம பார்க்குறோம் நுரையீரல் மண்டல நோய்கள்னு சொல்லக்கூடிய சிஓபிடின்னு சொல்லக்கூடிய கிரானிக் அப்ச்ரக்டிவ் பல்மனரி டிசார்டராகவோ ஆஸ்துமாவாக கூட அது மாறிவிடுறதையும் பார்க்குறோம் சில நேரங்களில் கடுமையான பாதிப்புகள் அந்த தொற்று ஏற்படுத்தி விடும்போது நமக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய மற்றும் ஒரு பாதிப்பாக நிரந்தர நுரையீரல் நோயாளியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்குறோம் இரண்டாவது பக்க விளைவு இதய நோய்களில் ஏற்படுகின்ற பாதிப்பு இன்றைக்கு இதய நோய்களில் ஏற்படுகின்ற பாதிப்புகளை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை பெருந்தொற்றிலிருந்து மீண்ட பிறகு கூட திடீரென்று மாரடைப்புகளால் ஏற்படுகின்ற மரணங்களைப் பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டு கொண்டே தான் இருக்கிறோம் இது அனைத்துமே தொற்று நீங்கிவிட்டது நான் குணமாகிவிட்டேன் அப்படிங்கிற ஒரு அசத்தையாக இருக்கக்கூடிய காரணத்தால் ஏற்படுவதுதான் ஒரு சிரத்தையாக பெருந்தொற்று நீங்கிய பிறகு கூட என்னுடைய உள்ளுறுப்புகளுடைய செயல்பாடுகளை பற்றி ஒரு புரிதலை நான் வைத்து கொண்டிருந்தால் இந்த இதய பாதிப்புகளை நாம் தடுத்திருக்க முடியும் இருந்தாலும் இன்றைக்கு பெருந்தொற்றிலிருந்து ஏற்படுகின்ற இரண்டாவது மிகப்பெரிய பக்க விளைவாக நாம் இந்த இதய பாதிப்புகளை பார்க்கிறோம் மூன்றாவது இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் இரத்த குழாய் சுருக்கங்களோ இரத்தக் குழாய் அடைப்புகளோ வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட நரம்புச் சுருள் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்களுக்கு நிறைய பேருக்கு கால்களில் ஆறாத புண்களை ஏற்படுத்தி விடுவதை பார்க்கிறோம் இது மூன்றாவது மிகப்பெரிய பாதிப்பு நான்காவது மிகப்பெரிய பாதிப்பாக நாம் கட்டுப்பாடற்ற சர்க்கரையை என்று பார்க்கிறோம் சர்க்கரை நோயற்றவர்கள் பெருந்தொற்றுக்கு உள்ளாகி உள்ளே செல்லும் போது கொடுக்கக்கூடிய சில மருந்துகளால் சர்க்கரையுடைய தாக்கம் அதிகமாவது போல் தோன்றினாலும் கூட சிலருக்கு குணமடைந்து அவர்கள் வெளிவந்த பிறகு சர்க்கரை குறைந்து விடுவதை பார்க்கிறோம் சிலருக்கு அது தீராத சர்க்கரை நோயாக உடலுக்குள்ளேயே இருந்து விடுவதை பார்க்கிறோம் இன்றைக்கு நிறைய பேர் இன்றைக்கு மெடிக்கல் செக்கப் எடுத்திருக்கேன் திடீர்னு எனக்கு கோவிட் வந்தது போன பார்த்தா சர்க்கரை நானூறு ஐநூறுனு ஆகிடுச்சி வெளிவந்த பிறகு சரியாகும்னு சொன்னாங்க ஆனால் வெளிவந்த பிறகு கூட இரண்டு மாதம் மூன்று மாதம் ஆகிறது ஆனால் சர்க்கரை குறையவில்லை இன்சுலின் ஊசி போட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டதுங்கிற வருத்தத்தில் பகிர்வதை நாம் பார்க்கிறோம் ஸோ சர்க்கரை நோய் நான்காவது மிகப்பெரிய பக்க நோயாக இருக்கிறது பார்க்குறோம் ஐந்தாவது இந்த எல்லாவற்றிலும் மிகவும் மோசமான நோய் ஜீரண மண்டலத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் சுவையின்மை நுகர்வின்மை செரிமானமின்மை உணவின் மேல் ஒரு பெரிய மின்மை அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கிறத பார்க்குறோம் இந்த நோயுடைய மிகப்பெரிய தாக்கமே இன்றைக்கு என்ன ஆகுதுன்னா நோய் தொற்றுக்கு முன்பு எழுபது கிலோ இருப்பவர்கள் நோய் தொற்று முடிந்து வெளிவரும்போது ஒரு பத்து கிலோ குறைந்து போகிறதும் அதன் பிறகு செரிமான மண்டலத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புகளால் ஒரு இரண்டு மாதத்திலேயே மீண்டும் பத்து கிலோ குறைந்து போய் சிரமப்படுவதையும் நம்ம பார்க்கணும் மனசுக்குள் ஒரு பயம் ஐயோ இரண்டு மாதத்தில் நான் இருபது கிலோ குறைந்து விட்டேனே எனக்கு புற்றுநோய் இருக்கிறதா எனக்கு காச நோய் இருக்கிறதா எனக்கு வேறு ஏதேனும் சிரமங்கள் இருக்கிறதா எல்லா பரிசோதனை எல்லாமே சரியாக இருக்கிறது ஆனாலும் பிரச்சனை இருக்கிறது இது அடுத்த பாதிப்பு ஆறாவதாக நாம் பார்க்கக்கூடிய பாதிப்பு மூட்டுகளில் உடல் முழுவதும் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஏற்படுகின்ற வழி மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு கோவிட் தொற்று முடிந்த பிறகு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை நாம் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது எதுன்னா இந்த வழிகள் தான் சொல்ல முடியாத அளவுக்கு வழிகள் ஏதோ ஒரு முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட நோய் நம்ம உடலில் ஏற்பட்ட அளவுக்கு உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளும் தசைகளும் தசைநார்களும் மூட்டுகளும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறத பார்க்கிறோம் இதுவும் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் சிறுநீரக மண்டலத்தில் ஏற்படுகின்ற பாதிப்பு ஏழாவதாக உள்ளது இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்க்குறோம் சிறுநீரக மண்டலம் அது வேலை செய்யக்கூடிய திறன் குறைந்து போய் வெளிவருவதை பார்க்கிறோம் சிலர்லாம் எனக்கு தொற்று போய்விட்டதேன் கொஞ்சம் அலட்சியமாக இருக்கும்போது இரண்டு மாதம் மூன்று மாதத்தில் சிறுநீரகங்கள் முற்றிலுமே செயலிழந்து போய்விடுவதை நம்ம பார்க்கும் எட்டாவது பெண்களுக்கு அவர்களுடைய கருப்பை மண்டலத்தில் கருக்குழலில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் ஆண்களுக்கு நிறைய பேர் உயிரணுக்களுடைய குறைபாடுகளோ சில நேரங்களில் உயிரணுக்களற்ற ஒரு நோயோ மாறிவிடுகிறது அப்படிங்கிற ஒரு ஆய்வறிக்கை சமீபத்திய ஆய்வறிக்கைகள் நம்மை பயமுறுத்துவதாக இருக்கிறது ஆனால் இந்த இரண்டு விஷயங்களும் பெண்களுடைய இனப்பெருக்க மண்டலத்தில் ஏற்படுகின்ற தொந்தரவுகளும் ஆண்களுடைய இனப்பெருக்க மண்டலத்தில் ஏற்படுகின்ற தொந்தரவுகளும் இன்னும் உறுதி செய்யப்படாத மருத்துவ தகவல்களாக இருக்கிறது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு நூறு பேரை எடுத்து மட்டும்தான் டெஸ்ட் பண்ணிருக்காங்க இன்னும் நிறைய டேட்டா கலெக்ஷன் அதை பற்றி இன்னும் வரல ஒருவேளை வரும்போது அதுவும் நமக்கு ஒரு தொந்தரவாக இருப்பதற்கு வாய்ப்பிருக்கு இருக்குது ஒன்பது மனநோய் இன்றைக்கு கோவிட் தொற்றிலிருந்து வெளிவந்த நூறு பேரில் குறைந்தது ஐம்பது பேராவது மிகப்பெரிய அளவில் சிரமப்படுகின்ற ஒரு நோய் எதுனா மனநோய் தான் சளி வந்தால் பயம் இருமல் வந்தால் பயம் பக்கத்தில் யாராவது இருமுனா பயம் குடும்பத்தோடு கூட பக்கத்தில் உட்காடுறது கிடையாது கேட்டால் எனக்கு இருக்கிறது அவங்களுக்கு வந்துருமோன்னு பயமாக இருக்கு அலுவலகத்துக்கு செல்வது கிடையாது வேலைக்கு செல்வது கிடையாது கடுமையான பயம் இது தொற்று அடைந்தவர்கள் தொற்று அடையாதவர்களையும் நம்ம பார்க்குறோம் அவங்களுக்கும் அதே பிரச்சனை தான் எனக்கு வந்துருமோங்கிற பயம் என்னை சார்ந்தவர்கள் உயிரிழந்து விடுவார்களோ பயம் எனக்கு உயிர் விடுமாங்கிற பயம் இந்த மாதிரி பயம் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம் இது ஒன்பதாவது பத்தாவது மிகவும் மோசமானது சோர்வு நோய் இன்றைக்கு இந்த கோவிட் தொற்றில் பாதிக்கப்பட்டவர்களில் நூற்றில் குறைந்தது ஐம்பது பேராவது சொல்லுகின்ற மிகப்பெரிய ஒரு தொந்தரவு எதுனா கடுமையான உடல் சோர்வு தான் ஏன் உடல் சோர்வு ஏற்பட்டது உடல் சோர்வு ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன மருத்துவ பரிசோதனைகள் ஸ்கேன் பரிசோதனைகள் எதை செய்தாலுமே எல்லாம் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நார்மல் ஆனாலும் உடலில் சோர்வுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறத பார்க்குறோம் ஸோ இதுவும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது ஸோ பத்து வகையான பக்க விளைவுகளை இன்றைக்கு பெருந்தொற்றிலிருந்து நாம் மீண்டு வந்தாலும் கூட நம்ம உடல் சந்திக்க போகிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் இன்றைக்கு நமக்கு தேவை எல்லா மாநில அரசாங்கங்களும் எல்லா நாடுகளுடைய அரசாங்கங்களும் இன்றைக்கு முன்னெடுத்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோவிட் நோயிலிருந்து தடுப்பது ஒரு சவால் கோவிட் நோய் உற்றவர்களை உயிரிழப்பு ஏற்படாமல் குணப்படுத்தியது ஒரு சவால் குணப்படுத்தப்பட்டவர்களுக்கு ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை எவ்வாறு சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறத பார்க்குறோம் ஸோ இந்த ஒவ்வொரு பக்க விளைவும் ஏன் ஏற்படுகிறது அறிகுறிகள் என்ன அதை தடுப்பதற்கான இயற்கை வழிமுறைகள் என்னங்கிறத பற்றி நாளை உங்களுடன் விரிவாக நான் விவாதிக்கிறேன்